ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 65 சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது எல்லாராலும் ஜபத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. 65 சங்கீதம், ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த நாளிலே என்னுடைய சீதனுடைய தலைப்பு என்னவென்றால், ஜபத்தினுடைய மேன்மை, ஜபத்தின் ஆசீர்வாதங்கள். ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்ன செய்யும்? இங்கே 65 சங்கீதம் 1-2 வசனங்களிலே 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்திலே துதி, அடுத்து அதே முதலாவது வசனத்தினுடைய 3 வரியிலே பொருத்தனை, 2 வசனத்தின் முதல் வார்த்தை ஜெபம். திரும்ப சொல்கிறேன், துதி, பொருத்தனை, ஜெபம். இதுதான் இன்றைய ஆசீர்வாதத்திற்கு அஸ்திபாரமான வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஜபத்தை மேன்மைப்படுத்துகிறோம், நல்லது. ஆனால் அதே வேளையிலே வேதம் சொல்கிறது, முதலாவது துதி, இரண்டாவது பொருத்தனை, மூன்றாவது ஜபம். வேதத்தின் எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வார்த்தைக்கு முன்பதாக இப்படி எழுதப்பட்டிருக்கும், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த முந்தின வசனத்தை வாசிக்கும் போது உன்னதமானவர்களுக்கு பொருத்தனைகளை செலுத்தி என்று சொல்லி அங்கே ஒரு அடை குறியிருக்கும். அப்படியானால் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு அர்ப்பணங்கள் இல்லாத ஒரு ஜபங்கள், அர்ப்பணம் இல்லை, அதுல ஒரு ஆழம் இல்லை, மேற்போக்கான ஒரு ஜபங்களை தேவன் ஒரு நாளும் கேட்பதில்லை. இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, துதி என்ன செய்யும், உங்கள் தொழுகை என்ன செய்யும், 3 ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறேன். நம்பர் 1, யுவர் வர்ஷிப் வில் கோஸ் அப், உங்களுடைய துதியும் உங்களுடைய ஜபமும் மேலே போகிறது. முதல் வசனம் சொல்கிறது, அது எங்கே போகிறதா, சியோனிலே. அது முதல் வார்த்தை சொல்கிறது, தேவனே சியோனிலே. அப்படியானால் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள், உங்களுடைய அர்ப்பணங்கள், உங்களுடைய ஒவ்வொரு துதியும், அன்புக்குரியவர்களே, அது பரலோகத்துக்கு நேராக செல்லுகிறது. அது பரலோகத்தில் செல்வது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பூமி கொண்டு வருகிறது. இன்றைய ஆலய ஆராதனையிலே அதாவது பாடுகிற மக்கள் மிக குறைவு, ஜெபிக்கிற மக்கள் மிக குறைவு. அன்பானவர்களே, நாளிலே ஒருவேளை நீண்ட காலம் ஜெபித்து ஜெபித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உங்கள் ஜபங்கள் பதில் பெறாமல் இருக்கலாம். இன்றைக்கு தாமே ஒன்று சொல்லுகிறேன், பொருத்தனை பண்ணி ஜெபித்து பாருங்கள், கட்டாயம் உடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் பலனை காண்பீர்கள். இந்த ஜபம் என்ன செய்யுமாம், 2 சொல்லுகிறது, இந்த ஜபம் தேவனால் கேட்கப்படும். ஜபத்தை கேட்கிறவரே, எப்படிப்பட்ட ஜபம், துதியின் அதாவது துதியும் பொருத்தனையும் ஜபமும் விண்ணப்பங்களும் சேர்ந்த ஒன்று, கட்டாயம் அது கேட்கப்படும். இதைத்தான் 1 தெசலோனியர் 5:12 சொல்கிறது, எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்காக பிதாவாகிய தேவனை துதியுங்கள். அன்புக்குருளே, இந்த துதி உடைய வாழ்க்கையில எதையெல்லாம் சாதிக்க முடியவில்லையோ அவை எல்லாவற்றையும் சாதிக்கும். அனைவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு முறுமுறுப்பு, அது இல்லை இது இல்லை, தேவன் இப்படி ஆக்கிவிட்டார், எனக்கு வேலை இல்லை, நல்ல கணவன் அமையவில்லை, நல்ல மனைவி அமையவில்லை, நல்ல தொழில் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, ஆண்டவர் இந்த வியாதி எனக்கு தந்துவிட்டார். அன்புக்குரியவர்களே, என்றைக்கு தேவனை குறித்த ஒரு ஆதங்கம் உள்ளத்தில் இருக்கிறதோ அங்கே துதி இருப்பதில்லை, அங்கே ஜபம் இருப்பதில்லை, அங்கே பொருத்தனை இருப்பதில்லை. இந்த நாளிலே திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன், இந்த துதியும் இந்த பொருத்தனையும் இந்த ஜபம் எங்கே போகிறது, இட் கோஸ் அப், அது சியோனிலே. உங்களுக்காக அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதில் இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஜபிப்பீர்களா என்று சியோன் காத்திருக்கிறது, நீங்கள் துதிப்பீர்களா என்று சியோன் காத்திருக்கிறது. இன்றைய திருச்சபைகளிலே ஒரு சிலர் துதிக்கிறார்கள், அநேகர் பார்வையாளராக இருக்கிறார்கள், கை கட்டி கொண்டும், எனக்கு பாடல் வராது, பாட தெரியாது. இல்லை அன்பார்களே, உங்களுக்கு பாடல் வராவிட்டாலும் பாட தெரியாவிட்டாலும் ஆராதியுங்கள், சிலைகளாக நீங்கள் ஆலயத்தில் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பயனும் இல்லை. உங்கள் துதி என்ன செய்யும் என்பதை தொடர்ந்து கவனியுங்கள். 2, அந்த துதியும் அந்த ஜபம் என்ன செய்யுமாம், 3 அக்கிரமங்களையும் மீறுகளையும் நிவர்த்தியாக்கும். அன்பானவர்களே, எத்தனை பெரிய காரியம் பார்த்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை விட முடியாத பாவங்கள், விட முடியாத உள்ளான தவறுகள், ஒருவேளை கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன் உங்கள் போதகருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அக்கிரமங்களையும் மீறுகளையும் எல்லாவற்றையும் ஜபமும் துதியும் நிவர்த்தியாக்கும். இட் கிவ்ஸ் அஸ் அ டோட்டல் சொல்யூஷன் ஃபார் எ டோட்டல் லைஃப்.
உடைய முழுமையான வாழ்க்கைக்கு ஒரு நிவர்த்தி. திரும்ப சொல்லுகிறேன், விடுதலை என்பது வேறு, இது தற்காலிகமா நிவாரணம் அல்ல, நிவர்த்தி. எதற்கு நிவர்த்தி? அக்கிரமங்களுக்கும் உன் வாழ்க்கையிலே மீதலுக்கும். சில நேரங்களிலே அக்கிரமங்களும் மீதலும் நம்மை மேற்கொள்ளுகிறது, நம்மால் விட முடியவில்லை. அநேகர் சொல்லுகிற வார்த்தை, ஐயா நானா குடிக்கிறேன், என் கால் தானாக அந்த டாஸ்மார்க் கடைக்கு போகிறது, நானா புகைக்கிறேன், என் கால் அந்த பிட்டு கடைக்கு நேராய் போகிறது. மனிதன் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு விளக்கங்களை தருகிறான். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, அந்த விஷயங்கள் அவனை மிஞ்சி அவனை வல்லமை கொள்ளுகிறது. இன்றைக்கு மிஞ்சி போன பல காரியங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகள் மிஞ்சி விட்டார்கள், சின்னங்களிலே குடும்ப உறவுகளிலே மிஞ்சி விட்டது, பிரச்சனைகள் மீறி விட்டது. இதனாலே மிஞ்சி இருக்கிற மீறி போன உன்னுடைய வாழ்க்கையிலே ஜபமும் துதியும் பொருத்தனையும் திருமறை சொல்லுகிறது, அது கட்டாயம் நிவர்த்தியாக்கும். மூன்றாம் வசனத்தினுடைய பின்பகுதி, அது நிச்சயமாய் உங்களை நிவர்த்தியாக்கும். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது இரண்டாம் வசனத்திலே, நம்பர் ஒன் த வர்ஷிப், நம்பர் டூ த விட்னஸ், உங்கள் வாழ்க்கையிலே நிவர்த்தியாக்கி உங்களை சாட்சிகளாய் மாறப்பண்ணும். எந்த உலகத்திலே நீங்கள் குற்ற உணர்வோடு வாழ்ந்தீர்களோ அதே உலகத்திலே உங்களை தலைநிமி நிற்க பண்ணும். நான் சொல்லுகிறேன், அது வசனத்தை கேளுங்கள், நான்காம் வசனத்திலே அது அந்த ஜபம் உங்களை எங்கே கொண்டு வருகிறது? அவருடைய ஆலய பிரகாரங்களில் உங்களை கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஏன் ஆலயம் போரடிக்கிறது? ஏன் ஆலயத்துக்கு வர முடியவில்லை? சாக்கு போக்கு, எனக்கு வேலை சுகம் இல்லை, எனக்கு சமயம் இல்லை. உண்மை அது அல்ல. உண்மை என்னவென்றால், அக்கிரமங்களும் பாவங்களும் இருக்கிற வாழ்க்கையிலே ஆலயம் இருக்காது. அன்புக்குரியவளே, அந்த ஆலயத்தில் வரும்போது ஒரு குற்ற மனப்பான்மை வருகிறது. போதகருடைய வார்த்தைகள் உங்களை குற்றப்படுத்துகிறது, போதகருடைய வார்த்தைகள் உங்கள் பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது. எனவேதான் இன்றைக்கு மக்கள் பலவிதமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், சாக்கு போக்குகள், எனக்கு போதகர் பிடிக்கவில்லை, நீண்ட நேரம் பேசுகிறார், பணத்தை பற்றியே பேசுகிறார், அதிகமாக போர் அடிக்கிறார். இல்லை அன்பானவர்களே, எவனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதோ, எவனுடைய வாழ்க்கையிலே அக்கிரம் இருக்கிறதோ அவனுக்கு ஆலயம் போர் அடிக்கும். எவன் வாழ்க்கையிலே பாவத்துக்கு முற்றுப்புள்ளி இருக்கிறதோ அவன் வாழ்க்கையிலே, இந்த வசனம் சொல்கிறது, உம்முடைய பிரகாரங்கள் அடுத்தபடி உம்முடைய பரிசுத்த ஆலயங்கள் இந்த ஆலயத்திலேயும், இந்த வசனம் சொல்கிறது ஆலய பிரகாரங்களிலேயும் ஆலயத்திலேயும் எப்படி இருப்பானா, அவன் சேர்ந்து வாழ்வான். அன்புக்குருளே, ஆலயத்தை பற்றி ஒரு ஆசை, இதைத்தான் பக்தன் சொல்கிறான், எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா என் ஆண்டவருக்கு அதிகமாய் காத்திருக்கிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே அனைவருக்கும் சலிப்பு, ஆனால் ஒரு சிலருக்கு ஆராதனை என்றாலே ஒரு மிகப்பெரிய புல்லரிப்பு. தேவனை ஆராதிப்போம், தேவனை பாடுவோம், தேவனை துதிப்போம், தேவனோடு பேசுவார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார். அது மட்டுமல்ல, அந்த ஆலய ரெண்டா சொன்னேன், த விட்னஸ் அது என்ன செய்யுமாம், அவருடைய வீட்டின் நன்மையால் உங்களை திருப்தியாக்கும். நான்காம் வசனம், அவருடைய வீட்டின் நன்மைகளாலே, உலகம் கொடுக்கிற நன்மைகள் வேறு, பரலோகம் கொடுக்கிற நன்மைகள் வேறு. உலகம் கொடுக்கிற நன்மை பாக்கெட்டை நிரப்போம், ஆனா பரலோகம் கொடுக்கிற நன்மை உங்கள் மனசை நிரப்போம். அன்புக்குள்ளே அவருடைய வீட்டின் நன்மையினால் நன்மைகள் எங்கிருக்கிறது? உறவுகளிலேயா, நண்பர்களிடத்திலேயா, பணத்திலேயா? இல்லை அன்பார்களே, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டின் நன்மையினால். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த அனைவருடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு உணர்வு இல்லை, அங்கே போகும்போது நன்மைகளை நான் பெற்றுக் கொள்கிறேன். அவருடைய வீட்டின் நன்மை, ஆத்தும நன்மை, சரீர நன்மை, பொருளாதார நன்மைகள், அத்தனை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்கே? ஆண்டவருடைய வீட்டிலே. இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு சகோதரனே, ஆண்டவருடைய வீட்டை மறக்காதிருங்கள், ஆலயத்தை மறக்காதிருங்கள், ஆலயத்தினுடைய ஆராதனை மறக்காதிருங்கள். அப்படி மறந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே அக்கிரமங்களும் உங்கள் வாழ்க்கையிலே மீறல்களும் அது வல்லமை கொள்ளும், அது உங்களை ஆளுகை செய்யும். இதிலிருந்து விடுபட ஒரே ஒரு வார்த்தை, துதி, இரண்டாவது பொருத்தனை, மூன்றாவது ஜபம். அடுத்து இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், இது என்ன செய்யுமாம், இந்த துதியும் இந்த ஜபம் என்ன செய்யுமாம், பூமியின் கடையாந்திரங்கள் இருக்கிற உங்களை ஆண்டவர் எல்லாரிடத்திலேயும் உங்களை நம்பும்படி செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், பூமியின் கடையாந்திரங்களிலே தூரமான சமுத்திரத்திற்கிற உங்களை எல்லாரும் நம்புகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் உங்களை நம்புகிறதா? இன்றைக்கு சில பேரை 10 ரூபாய்க்கு நம்ப முடியல, 100 ரூபாய்க்கு நம்ப முடியல. நம்பிக்கையற்ற மனிதர்கள், இவரிடத்துல பணம் கொடுத்தால் திரும்ப வாங்க முடியாது. காலம் சென்ற போது சுந்தரமையா அப்படி சொன்னார்கள், யோக்கியனுக்கும் கையெழுத்து தேவையில்லை, அயோக்கியனுக்கும் கையெழுத்து தேவையில்லை.
காரணம் என்னவென்றால், அவன் யோக்கியன், அவனுக்கு ஒரு கையெழுத்து தேவையில்லை. பணம் கொடுத்தால் கையெழுத்து வாங்க வேண்டாம், காரணம் அவன் யோக்கியன். அயோக்கியனுக்கும் கையெழுத்து தேவையில்லை. ஏனென்றால் அவன் சொல்லுகிற வார்த்தை, இது என் கையெழுத்தே இல்லை, நான் வாங்கவே இல்லை. எனவே இந்த நாளிலே இந்த உலகம் முதலாவது தேவன் உங்களை நம்ப வேண்டும், இந்த உலகம் உங்களை நம்ப வேண்டும். என் அன்பான சகோதரியே, உன் கணவர் நம்புகிறாரா? என் அன்பான கணவனே, உன் மனைவி உங்களை நம்புகிறார்களா? உங்கள் பணத்திலே, உங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் நம்பப்படுகிற ஒருவராக இருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஒன்றிலே நீங்கள் நம்பப்பட முடியாவிட்டால் அழியாத ஆத்துமாக்கள் எப்படி தருவார்? வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்டவனை பரலோகம் நம்பும். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, உங்கள் தலைமை போதகர் உங்களை நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கைக்கு உரியவர்களா? விசுவாசிகளே, உங்கள் ஊழியன் உங்களை நம்புவாரா? பரலோகம் உங்களை நம்புமா? இவர்கள் நம்பிக்கை நீங்கள் இழந்து விட்டால் பரலோகத்தினுடைய நம்பிக்கையை ஒரு நாள் நீங்கள் பெற முடியாது. அடுத்து, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனாலே, அன்பானவர்களே, ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, துதிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே, அர்ப்பணமுள்ள வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை தேவன் செய்வார். ஆண்டவர் செய்கிற காரியங்களுக்கு இணையாக இந்த உலகத்திலே யாருமே செய்ய முடியாது. பணம் சாதிக்க முடியாததை, அறிவு சாதிக்க முடியாததை, மனிதர்கள் சாதிக்க முடியாததை ஜபம் சாதிக்கும், துதி சாதிக்கும், உன் அர்ப்பணம் சாதிக்கும். இந்த கிறிஸ்த வாழ்க்கையிலே அர்ப்பணங்கள் மிக குறைவு. ஊழியரிடத்திலும் அர்ப்பணங்கள் அதிகமாக இல்லை, விசுவாசிகளிடத்திலும் அர்ப்பணங்கள் அதிகமாக இல்லை. ஏதோ ஆராதிக்க வேண்டும், ஏதோ ஒரு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும். அர்ப்பணம் என்ற வார்த்தையின் பொருள், எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் செய்யப்படுகிற ஒன்று. அங்கே ஆனால் என்ற வார்த்தைக்கும், இருந்தா என்ற வார்த்தைக்கும் அர்த்தமே இல்லை. There is no word for if and but. That is the meaning of the total commitment. அன்பானவர்களே, தொடர்ந்து ஏழாம் வசனத்திலே அது என்ன செய்யுமாம்? சமுத்திரத்தின் மும்முரங்களையும் அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளிகளையும் அமர்த்தும். இந்த நாட்களிலே எல்லாருடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் சமுத்திரத்தின் மும்முரம், அடுத்து அலைகளின் இறைச்சல், அடுத்து ஜனங்களின் அமளி. காலை, அதாவது சனிக்கிழமை வரைக்கும் அமைதியா இருக்கிற வீடு, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆகும் போது மிகப்பெரிய ஒரு ஈழத்து போர், ஒரு உள்நாட்டு கலவரம். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். முடிவு என்ன? இன்றைக்கு ஆலயம் வேண்டாம், இன்றைக்கு ஜபம் வேண்டாம், யாரும் ஆலயத்துக்கு போக வேண்டாம், எல்லாம் வீட்டிலேயே இருப்போம். இதனுடைய விளை, விபக்குறைவு எங்க இருக்கிறதோ அது இங்க இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவை அமர்த்துமாம். அது அமர்த்து மட்டுமல்ல, எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது உங்களை கழிகூற பண்ணும், ஆத்மாவிலே கழிகூற பண்ணும், உங்களுடைய சரீரத்திலே கழிகூற பண்ணும். எங்கே? ஜெபிக்கும் போது. எங்கே? துதிக்கும் போது. ஆண்டவருக்கு இந்த அர்ப்பணம் செய்யுங்கள். ஒருவேளை உங்களுக்கு, நான் சொல்லுகிற பொருத்தம் பணத்திலே மட்டுமல்ல, ஆண்டவர் எந்தெந்த பகுதிகளிலே அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறாரோ, ஊழிய பகுதி, வாழ்க்கையின் பகுதி, இது தேவையில்லை என்று சொன்னால் தேவையில்லை. ஆண்டவர் நோ என்று சொல்லும் போது நீங்கள் எஸ் என்று சொல்ல வேண்டாம். ஆண்டவர் எஸ் என்று சொல்லும் போது நீங்கள் நோ என்று சொல்ல வேண்டாம். இன்றைய பிரச்சனை என்னவென்றால், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது எனக்கு விருப்பம், எனக்கு விருப்பம் உள்ளது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது. நாளிலே ஆண்டவரிடத்தை தீர்மானம் பண்ணுங்கள், எது உமக்கு விருப்பம் இல்லையோ அது எனக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னவென்றால், இது தவறா, அது தவறா, அது பாவமா, இது பாவமா? இல்லை அன்பானவர்களே, எது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லையோ அது எனக்கு விருப்பம் இல்லை. அதுதான் அர்ப்பணம். ஒன்னாசனத்திலே அடுத்த வார்த்தை சொல்கிறது, ஜபம் என்ன செய்யுமாம்? உங்களை நாள்தோறும் விசாரிக்கும். ஆமேன். நாளிலே உங்களை விசாரிக்க யாரும் இல்லை. மருத்துவமனைகளை போய் பாருங்களேன், அங்க இருக்கிற எத்தனையோ பேர் என்னை விசாரிக்க ஆட்கள் இல்லை, என் மகன் கொண்டு வந்து சேர்த்தான், வந்து பார்க்கவில்லை. முதியோர் இல்லங்களிலே போய் பாருங்கள், அன்புக்குரியவர்களே, படித்த பிள்ளைகள், ஐடியில மிக உயர்ந்த இருக்கிறவர்கள், உயர்ந்த ஸ்தானத்துல வாழ்கிறவர்கள், பெற்றோருடைய ஆதங்கம் என்ன? என் பிள்ளை என்னை வந்து பார்ப்பதில்லை, யாருமே என்னை வந்து பார்ப்பதில்லை. விசாரிக்கப்படாத உலகத்துல உன்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் யார் செய்வாராம்? உன்னை விசாரிப்பார். இன்று விசாரிக்கலாம், ஆனால் அந்த தேவன் என்ன செய்வாராம்? நீட் பாய்ச்சுவார். That gives, he always bless you. உன்னை நீட் பாய்ச்சுவது மட்டுமல்ல, உன்னை செழிப்பாக்குவாராம். அடுத்து மட்டுமல்ல, உன்னை விளையச் செய்வாராம். எத்தனை பேர் ஆசீர்வாதங்கள்! These are the wealth of God. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற நிலையில்லா, அதாவது ஒரு எல்லையற்ற நிரந்தரமான ஆசீர்வாதங்கள். பத்தாம் வசனத்திலே தானியத்தை தருகிறார், அடுத்து அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். பத்தாம் வசனம். பதினோராம் வசனத்திலே நெய்யாய் பொழிகிறது, அடுத்து பன்னிரண்டிலே தாவரங்களிலே வனாந்திரங்களிலே பூரிப்பாய் இருக்கிறது. பதிமூன்றாம் வசனத்திலே மேய்ச்சல் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தானியம் உங்கள் வாழ்க்கையை மூடி இருக்கும்.
கடைசியா சொல்லுகிறது, அவையெல்லாம் கம்பீரித்து பாடும். உங்களுடைய வாழ்க்கை கம்பீரமா இருக்கும், கர்த்தர் உதவி செய்வார்.